நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் மாணிக்கவாசகருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை மகாபெரியவர் வாயிலாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாத ஊரிலே அந்தணர் குலத்திலே பிறந்து வாத ஊரான் என்கின்ற பெயரிலே வளர்ந்த மாணிக்கவாசகர் பாண்டிய மன்னனுடைய அவையிலே மந்திரியாகி அவனாலே குதிரை வாங்குவதற்காக தொண்டி என்கின்ற கடற்கரை நகரம் நோக்கி புறப்படுவதிலே நாம் சிந்திக்கப் போகின்ற விஷயம் ஆரம்பமாகிறது. மதுரைக்கு பக்கத்தில் கடல் சார்ந்த நகரம் தொண்டி. அந்த தொண்டியை நோக்கி புறப்படுகிறார் மாணிக்கவாசகர். அங்கே தான் கப்பலில் ஏராளமான குதிரைகள் வந்து இறங்கியிருக்கின்றன. அண்டை நாடுகளில் இருந்து கப்பல் வழியாக கடல் மார்க்கமாக குதிரை வந்து இறங்கியிருக்கிறது. அதை போய் பார்த்து ஆயிரக்கணக்கான குதிரைகளை வாங்க வேண்டும். கிட்டத்தட்ட 48 லட்சம் பொன் மூட்டைகளோடு மாணிக்கவாசகர் புறப்படுகிறார். அந்த பொன் மூட்டைகள் எல்லாம் ஒட்டகத்தின் முதுகிலே ஏற்றப்பட்டு அந்த ஒட்டகங்கள் முன்னால் செல்கின்றன. பல்லக்கில் மாணிக்கவாசகர் பின்னாலே செல்கிறார். அப்படி செல்லுகின்ற மாணிக்கவாசகர் திருப்பெரும் துறை அப்படிங்கிற ஒரு ஊரை அடைகிறார். அந்த ஊரை கடந்து தான் தொண்டிக்கு போகணும். ஆனால் காலம் அவரை திருப்பெரும் துறையை தாண்டவே விடவில்லை. திருப்பெரும் துறையிலேயே அவர் தங்கிவிடுகிறார். என்ன காரணம்னா, சிவன், ஆதிசிவன் இந்த திருப்பெரும் துறையில் இவரை ஆட்கொள்வதற்காகவே குருவாக, குரு கோலத்திலே இன்றைக்கும் சிவாலயம் சென்றால் இறைவனுடைய சந்தனையை வலம் வரும் பொழுது பக்கத்தில் குரு தட்சிணாமூர்த்தி சன்னதி என்று ஒன்றை பார்க்கலாம். கல் ஆலமரத்தினுடைய நிழலிலே குருவின் கோலத்திலே இறைவன் வீற்றிருப்பான். காலடியில் சனகாதி முனிவர்கள் 4 பேர் அமர்ந்திருப்பார்கள். சென்முத்திரையுடன் காட்சி தருகின்ற ஒரு கோலம் அந்த கோலம். அதனுடைய பின்புலத்திலே அந்த கோலத்தை பற்றின அற்புதமான பாடல் ஒன்று உண்டு. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூர்ணமாய் முறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவ தொடக்கை வெல்வாம் அப்படிங்கிறது அந்த கோலத்தை ஒட்டி பாடப்பட்டிருக்கக்கூடிய திருவிளையாடல் புராணம் பாட்டு. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் என்று கீழே அமர்ந்திருக்கிற அந்த நால்வர் பெருமக்கள், இந்த நால்வர் பெருமக்கள் யார் என்று சொன்னால் பிரம்மபுத்திரர்கள், சனகாதியர் என்று சொல்லப்படுகிற சனத்குமாரர், சரத்குமாரர், சந்திரகுமாரர் என்று அந்த 4 பேர் அங்கே காலடியில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இறைவன் வந்து எப்படி உபதேசம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால், சின்முத்திரை மௌனமாக இப்படி கையை வைத்து கொண்டு, சின்முத்திரை என்பது ஆள்காட்டி விரல் கட்டை விரல் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கிற ஒரு கோலம். அந்த கோலத்தோடு அப்படியே அமர்ந்திருக்கிறதை பார்க்கலாம். இன்றைக்கு தட்சிணாமூர்த்தியையே நவகிரகங்களில் ஒருவரான குருவாக கருதி வழங்கி வழிபடுகிற ஒரு போக்கு காணப்படுகிறது. வியாழக்கிழமையில் கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது, அவரையே குருவாக கருதி வழிபடுவது அப்படிங்கிற ஒரு போக்கு இன்றைக்கு இருக்கிறது. பிரகஸ்பதியான அந்த குரு வேறு, இந்த குரு வேறு. இந்த குரு திருப்பெருந்துறையில் 999 சீடர் குழாமோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ இவர் வந்து சேர்ந்து 1000 ஆச்சு. இவருக்கு பின்னால் ஒரு கதை உண்டு. என்னென்னா, இவர் எதற்கு இங்கே வந்து காத்திருக்கணும், இவர் எதற்காக குதிரை வாங்குவதற்காக இந்த பக்கம் வரணும், இவர்கள் ஏன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டும், நமக்கு இது போல் நிறைய கேள்விகள் இருக்கு. இறைவன் ஆட்கொள்ளணும் அப்படின்னு நினைத்தால் திருவாத ஊரில் இருக்கும் பொழுதே ஆட்கொண்டிருக்கலாம், அல்லது மதுரையில் இவர் மந்திரியாக இருக்கும் பொழுதே போய் ஆட்கொண்டிருக்கலாம். அது என்ன, குதிரை வாங்க போகும்பொழுது போகிற வழியில் நடுவில் இருக்கிற ஒரு ஊரில், இந்த தேசத்தில் எத்தனையோ ஊர்கள் இருக்கும் பொழுது அது என்ன திருப்பெரும் துறையில், இப்படி நாம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள். திருப்பெருந்துறைங்கிற ஊர் இருக்க, அந்த ஊருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், அந்த ஊர் வந்து ஒரு மன்னனுடைய பிடியிலே இருந்தது. அங்கே தோண்டின மாத்திரத்தில் நீர் ஊறும்,
எங்கே நீர் வளம் நிறைய இருக்கிறதோ அங்கே வந்து நிலவளம் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, வேதம் ஓதுகின்ற வேதியர்களுக்கு நீர்வளம் ரொம்ப முக்கியம். அதனால் வேதம் ஓதுகின்ற, வேதம் சொல்லுகின்ற பெருமக்கள் அந்த நிலத்தில் வாழ்ந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களெல்லாம் துரத்தி விட்டு ஒரு அரசன் என்ன பண்ணிட்டான், அந்த இடத்தை அபகரித்து கொண்டு விட்டான். உடனே இவர்கள் போய் அபகரித்து கொண்ட அந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது, தயவுசெய்து அதை எங்களுக்கு கொடுத்து விட சொல்லுங்கள். அவர் எடுத்து அவர் வந்து கைப்பற்றுவதற்கு இந்த நாட்டில் எவ்வளவோ ஊர் இருக்கு, ஆனால் இந்த ஊர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதியர்கள் சொல்லுகிறார்கள். அது உங்கள் ஊர் அப்படிங்கிறத எதை வைத்து சொல்லுகிறீர்கள் கேட்கும்பொழுது, தோண்டின இடத்திலெல்லாம் நீர் ஊறும் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்து தோண்டி காண்பிக்கிறார்கள். கையை வச்சு இப்படி தோண்டின மாத்திரத்தில் நீர்வளம் அப்படியே நீர் சுரக்கிறது. அவர்கள் சொன்னது உண்மைதான் என்று சொல்லி அந்த அரசனிடம் இருந்து அந்த ஊரை பெற்று தந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பெருந்துறைக்கு பின்னால் இப்படி ஒரு கதை உண்டு. அதனால் நீர்வளம் செறிந்த அந்த ஊரில் ஒரு கல்லால மரத்தின் கீழே இறைவன் குரு வடிவிலே அமர்ந்து சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞான பாடத்தை ஒரு நாடகம் போல் 999 தன்னுடைய சிவகடங்கள் தான் அங்கே சீடர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்போ அப்படிப்பட்ட அந்த இடத்திற்கு தான் மாணிக்கவாசக சுவாமி குதிரை வாங்க வருகின்றவராக சிவிகையிலே அமர்ந்து கொண்டு வருகிறார். இப்போ வந்தவர் எப்படி குருவான சிவபெருமானை பார்த்தார், சிவபெருமான் அவரை எப்படி ஆட்கொண்டார், இந்த இடத்துல பிள்ளையார் எங்கிருந்து வருகிறார், இதைத்தான் பெரியவர் இப்பொழுது நமக்கு சொல்லப் போகிறார். அது என்ன, நாளை சிந்திப்போம். காமகோடி குருவே.